மூணார் பஞ்சாயத்தின் ஊழல் ஆட்சிக்கு எதிராக எல்டிஎஃப்இன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மூணார் டவுனிலும் எஸ்டேட் பகுதிகளிலும் உட்பட 21 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. பஞ்சாயத்தில் எல்டிஎஃப் ஆட்சிக்குழு தொழிலாளிகளின் தேவைகளுக்காக நடைமுறைப்படுத்திய திட்டங்களை யுடிஎஃப் ஆட்சிக்கூடம் இல்லாமல் செய்தது. ஆம்புலன்ஸ், பஞ்சாயத்து மருத்துவமனை, கிரமிட்டோரியம், உணவு உண்ணுமறை, ஸ்கூல் பஸ் போன்றவற்றின் சேவை மூணாரில் தற்போது இல்லை. 10 வருடங்கள் ஆட்சி செய்தவர்கள் சாதாரண மக்களின் தேவைகளை புரிந்து கொள்ளவில்லை. இருந்த திட்டங்களையும் இல்லாமல் செய்ததாகவும் போராட்டத்தில் பங்கெடுத்த தேவிகுளம் எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன், பி பழனிவேல், பி முத்துப்பாண்டி போன்றவர்கள் தெரிவித்தனர். மின்சார சுடுகாடு இப்போது பயனற்றதாக பல ஆண்டுகளாகிவிட்டது. மூணாரில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்த ஒரு வசதி, அவர்களினுடைய ஈமக்கிரியைகள், இறந்தவர்களுடைய ஈமக்கிரியைகள் நடக்குகின்ற வாய்ப்பு, இவை அனைத்திலும் சடங்கமற்ற நிலையிலே அடிப்படையாக இருக்கக்கூடிய உரிமையை கூட இல்லாமல் செய்த கிராம பஞ்சாயத்தில் 10 வருட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் யுடிஎஃப் தலைமையிலான அரசாங்கம் லஞ்ச ஊழலிலே மிதந்து கொண்டிருக்கின்றது. இடதுசாரி ஜனநாயக முன்னணி காலத்தில் ஆட்சியிலே கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களையும் இன்றைக்கு இல்லாமலாக்கி இருக்கின்றார்கள். மூணார் டவுனிலும் எஸ்டேட்டுகளிலும் 21 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏராளமான தலைவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.